இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அலாவுதீன் கில்ஜி பத்தி தான் பார்க்க போறோம். அலாவுதீன் கில்ஜி 1296 to 1360 இவர் எப்படி த்ரோனுக்கு வராருன்னா தேவகிரியில போய் படையெடுத்துட்டு அப்புறமேட்டு என்ன பண்றாங்க ஜலாலுதீன் கில்ஜியை கொன்றாரு. கொண்டுட்டு என்ன பண்றாருன்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறவங்களையும் ஒடுக்குறாரு. ஏன்னா வந்து அவங்க பணத்துக்காக என்ன வேணா பண்ணுவாங்கன்னா அவரையும் என்ன வேணா பண்ணுவாங்க தெரிஞ்சுக்கிட்டு அவரையும் கொஞ்சம் ஒடுக்குறாரு. சில டாப் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா டிஸ்மிஸ் பண்றாரு. ஸோ இந்த சமயத்தில் மங்கோல் திருச்சி நடக்குது, அதையும் வந்து சமாளிக்கிறாரு. மெயினாக வந்து மங்கோல்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா டெல்லியை பிடிக்க பார்க்குறாங்க, அவங்க துரத்தி அனுப்பிடுறாரு. அப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்பாவி மக்கள் டோ பிரிட்ஜில் இருக்கவங்களாம் போய் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ராவேஜ் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலும் சுல்தான் அவை போய் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லாஸ்ட் நம்பர் ஆஃப் மங்கோல்ஸை வந்து பிடிச்சி அவங்க வந்து ஸ்லாட்டர் பண்ணுறாங்க, மோஸ்ட்லெஸ்ஸாக ஸ்லாட்டர் பண்ணுறாங்க. இருந்தாலும் வந்து அப்பப்போ மெனஸ் கம்மி ஆகிட்டு தான் இருக்கு. அவங்க வந்து மெயினாக வந்து எதாவது கொள்ளடிச்சுட்டு போகணும்னு தான் பார்க்குறாங்க. அது அப்பாவி மக்களாக இருந்தாலும் மங்கோல்ஸ் வந்து விட்டு வைக்கிறது இல்லை. ஸோ மிலிட்ரி கேம்பெயின்ஸை பற்றி பார்க்கணும்னா தேவகிரி ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் கேம்பெயின் வந்து என்ன தேவகிரி 1296 அவரே பண்ணியிருப்பாரு. அப்புறம் இது வந்து ஒரு ஆர்டர்னு வச்சுக்கோங்க, ஜிஆர்சிஎம்னு வச்சுக்கோங்க, குஜராத் ராந்தம்போர் சித்தூர் மால்வா. ஓகேங்களா, குஜராத் ராந்தம்போர் சித்தூர் மால்வா. அடுத்தடுத்த இயர் 1299 300 301 303 305 135 ஆறு நம்பர்ஸாக வருது. இந்த இதையும் ஆர்டர் வச்சுக்கோங்க 1299. ஓகேங்களா, 1299 1301 1303 1301 ஜிஆர்சின்னு வச்சுக்கோங்க, குஜராத் ராந்தம்போர் சித்தூர் மால்வா. இதெல்லாம் ரைட் பண்ணது யார், அலாவுதீன் ரைட் பண்ணது. அதே போல் இவரோட அடிமை ஒருத்தவங்க கமாண்டர் இருந்து போகிற மாலிக் கப்பூர் அவரும் ரைட் பண்ணுறாரு. இவர் எப்போ ஆரம்பிக்கிறாருன்னா 1296 முடிச்சார் தேவகிரி, இப்போ தேவகிரிலேருந்து இவர் ஆரம்பிக்கிறார் மாலிக் கப்பூர். இவர் சவுத்தில் போகிறார். இதெல்லாம் எங்கே நடந்தது, சென்ட்ரல் நடந்தது. சவுத்தை நோக்கி போகிறாரு. தேவகிரி யார் ரூல் பண்ணியிருந்தப்பாங்கன்னா யாதவர்கள், பிரதாபுரத்துல தேவ யாத எந்த ரூல இருந்திருப்பாங்கன்னா வாரங்கள். ஸோ இவங்களை எப்போ தோக்கடிக்கிறாங்கன்னா 1309 1310 ஒய்சாலா வீரபல்லா த்ரீ அவர் வந்து தோக்கடிக்கிறாரு. இந்த வீரபல்லா த்ரீக்கு அடியில் தான் யார் விஜயநகர அந்த பேரை அடிக்கிற பக்கம் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. 1311 வந்து என்னன்னா மதுரை வந்து பறையிடுக்கிறாரு. இந்த சமயத்தில் என்னன்னா மாலிக் கபூருக்கு ஆப்போசிட்டாக நின்னது வந்து முக்க யாருன்னா முஸ்லீம்ஸ் தான் நிற்கிறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு மாலிக் கபூர் தான் ஆச்சரியப்படுறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் வந்து முஸ்லீம்ஸ் ரத்தத்தை வாங்க விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இருந்தாலும் என்ன பண்ணாலும் பயங்கரமா பூட்டினா ட்ரெஷர் பயங்கரமா வந்து எடுத்துட்டு போறாருன்னு தெரியுது. ஸோ அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸாக்ரேட்டட் போர்ஷன் சொன்னாலும் ஆனால் நிறைய அவர் எடுத்து தான் போறாரு. ஸோ நிறைய எடுத்து தான் ஒரு சொல்லக்கூடிய அமௌண்ட் வந்து எடுத்து தான் போறாரு. ஸோ பாண்டிய கிங்டம் ஒரு கவர்னரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண போறாங்க. யாரும் ஜலாலுதீன் ஆசிஷா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணி தான் போறாங்க. ஸோ 1335 வந்து என்னன்னா ஜலாலுதீன் நாசன் ஷா வந்து வராரு. த்ரோனுக்கு வந்து யார் வேணா ஜலாலுதீன் நாசன் ஷா வராரு. ஐ மீன் ஜலாலுதீன் நாசன் ஷா வந்து இதாக இருக்காரு, கவர்னராக இருக்காரு, மதுரை கவர்னராக இருக்காரு. இந்த சமயத்தில் 1335 என்ன நடந்திருக்குன்னா முகமது பின் துக்ளக் வந்திருப்பார். அவர் என்ன பண்ணாலும் சரியில்லாமல் போயிருக்கும், அவருக்கு ஏன் நம்ம வரி கொடுக்கணும்னு பார்த்துட்டு 1335 என்ன பண்ணிடுவாருன்னா அவரோட இண்டிபெண்டன்ஸாக அறிவிச்சிருவார் ஜலாலுதீன் நாசன் ஷா மதுரை. ஸோ மதுரை வந்து இண்டிபெண்டன்ட் சுல்தானி கிங்டமாக உருவாயிருக்கும். அதே சமயத்தில் இங்கே இருக்கிற எல்லா கிங்டமும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முகமது பின் துக்ளக் பீரியடில் வந்து தன்னோட சுல்தானேட் வந்து இண்டிபெண்டன்ஸ் அறிவிச்சிருவாங்க. விஜயநகர் கிங்டம் உருவாகும், பாவனி கிங்டம் உருவாகும், இங்கே வந்து சுல்தான் கிங்டம் உருவாகும். எல்லாம் வந்து இந்த 1330ஸில் தான் நடக்கும், முகமது பின் துக்ளக் பீரியட் தான் நடக்கும். ஸோ இன்டர்னல் ரிஃபார்ம்ஸ்னு பார்த்தோன்னா அவர் வந்து நோபல்ஸ்க்கு வந்து ஒடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பயமாக பணி செலுத்திருப்பார். ஏதாவது ஒரு அலையன்ஸ் பண்ணாலும் மேரேஜ் அலையன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் ஃபார்ம்ஸ் இல்லாமல் நடத்தக்கூடாது. ஸோ ஏன்னா அப்போ இருக்க இப்போ நோபல்ஸ்லாம் வந்து எப்படி இருந்தாலும் அவங்களோட வெல்த் வந்து ரெண்டு பேர் ரெண்டு நோக்கம் சேர்ந்தாலும் அலாவுதீன் தோக்கடிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அவங்க வெல்த் இருந்திருக்கு. ஸோ கிங்க்கு அடுத்தது யாராக இருந்திருக்காங்கன்னா மெயினாக வந்து இந்த நோக்கம் தான் இருந்திருக்காங்கன்னு தெரியும். ஸோ லேண்ட் டாக்ஸஸ் வந்து என்னன்னா டேரெக்டாக கல்டிவேட்டர்ஸ்லேருந்து வாங்கியிருக்காங்க, எந்த ஒரு ஏமாற்று வேலையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஏன்னா கல்டிவேட்டர்ஸ்லேருந்து டேரெக்டாக வாங்கியிருக்காங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வில்லேஜ் எட்மான் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த பட்டையெல்லாம் பார்த்துருந்துருப்போம், குல்கர்னிலாம் பார்த்துருந்துருப்போம். அதெல்லாம் வந்து என்னன்னா ரைட்டு கலெக்ட் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காரு. ரைட்டு கலெக்ட் டாக்ஸஸ் ஃபார் வில்லேஜ் எட்மன் வந்து என்னன்னா அது வந்து ஒடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேட்டாக கலெக்ட் டாக்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ டாக்ஸ் ப்ரெஷர் வந்து மெயினாக யார் ரொம்ப அதிகமாக பணக்காரங்களை இருக்காங்க அவங்களுக்கு தான் டாக்ஸ் அதிகமாக ப்ரெஷர் டாக்ஸ் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியுது. போஸ்டல் சிஸ்டம் வந்து இவர் தான் டெவலப் பண்ணுறாரு. யார் வந்து போஸ்டல் சிஸ்டம் டெவலப் பண்ணாரு ஒரு எம்பையர் ஃபுல்லானா இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு போஸ்டல் சிஸ்டம் டெவலப் பண்ணார். மார்க்கெட் ரிஃபார்ம்ஸை பற்றி சொல்லணும்னா ஸோ இவர் தான் ஃபஸ்ட்டு சுல்தான் சோல்ஜர்ஸ் இப்போ ஏதாவது ஒரு இடத்துல போய் கொள்ளடிக்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அதை ஷேர் பண்ணிப்பாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனா ஒரு பணமாக கொடுக்குறாரு, பணமாக கொடுக்குறாரு. ஸோ பிரைசஸும் வந்து அப்பப்போ மானிட்டர் பண்ணுறாரு, கண்ட்ரோலும் பண்ணுறாரு, ஒரு யூஸ் ஸ்டாண்டிங் அமையும் மெயின்டைன் பண்ணுறாரு அவர். ஸோ சில இடத்துல வந்து எசென்ஷியல் ஃபேமிலி
இவர் பணம் வந்து கம்மியா கொடுக்கறாம். இந்த சமயத்துல வந்து மார்க்கெட்ல வந்து விலை அதிகமா வித்தாங்களாம். மார்க்கெட்ல வந்து ஒரு பொருள் வந்து விலை அதிகமா இருக்காங்க, எப்படி உங்களால வாங்க முடியும்? அதனால என்ன பண்றாருன்னா, அலாவுதீன் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு நெட்ஒர்க் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. அதாவது யாராவது வந்து இப்ப இந்த கொரோனா டைம் பீரியட் எல்லாம் ஒரு கிலோ 100 ரூபாய் நிக்கிறாங்க, அந்த மாதிரி யாராவது வித்துற போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அவர் வந்து ஒரு இது வச்சிருக்காரு, இன்டெலிஜென்ஸ் நெட்ஒர்க்ஸ் ஒரு ஸ்பைனிங் சிஸ்டம் வச்சிருந்திருக்காரு. ஸோ யாராவது அந்த மாதிரி ஏமாத்தி வித்தாங்களோ, இந்த மாதிரி வெயிட் கம்மியாக கம்மியா வச்சு வித்தாங்களோ, அவங்க என்ன பண்ணலாம், ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபிஷ் வந்து வெட்டப்பட்டிருக்கு, அது வெட்டி அவங்க கண்ணு முன்னாடி தூக்கி கொடுக்கலாம்னு சொல்றாங்க. ஸோ அந்த காலத்துல வந்து இதான் பண்ணிருக்கலாம், அந்த காலத்துல கரெக்டா இருந்திருக்கலாம், ஓகேங்களா? ஸோ அலாவுதீன் சக்சஸர், அலாவுதீன் சக்சஸர் எனக்கு கிசிர்கான் வந்து அப்ப நாமினேட் பண்றாரு. ஆனா அவருக்கு வந்து என்ன ஆசைப்பட்டிருக்காருன்னா, மாலிக் அஃப் தான் அப்ப ஆசைப்பட்டிருப்பாரு. ஸோ நோபல்ஸ்க்காக கிசிர்கான வச்சிருந்திருப்பான். கிசிர்கான ஓரம் கட்டிட்டு இந்த மாலிக் அஃப் வந்திருப்பாரு, 35 days வந்து ஆட்சி புரிவாரு. நோபல்ஸ் என்ன பண்ணுவாங்க, அசசினேட் பண்ணிடுவாங்க, ஏன்னா அவங்க ஏற்கனவே பவர்ஃபுல்லா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த கிசிர்கான் மாலிக் அஃப் இருந்ததுனால யாருக்குமே பிடிச்சிருந்திருக்காரு, அதனால என்ன பண்ணிடுவாங்க, அசசினேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சமயத்துல யார் வந்திருப்பாங்கன்னா, 32 வந்து மொங்கல்ஸ் வந்து படையெடுத்துட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி கசீம் மாலிக் யாசின் வந்து குலாக்காக வந்து ஆட்சி பிடிக்கிறாரு. குஸ்ரோங்கிற ஒரு இதை வந்து குஸ்ரோங்கிற ஒரு இன்கம் கில்ஜி ரோலர், லாஸ்ட் கில்ஜி ரோலர் வந்து மாடல் பண்ணிடுறாரு. மாடல் பண்ணிட்டு என்ன பண்ணா ஆட்சி பிடிக்கிறாரு துக்ளக் டைனாசிட்டி. இது மூலமா என்னன்னா 1414 ஆரம்பிக்குது, ஏன்னா துக்ளக் டைனாசிட்டி 1414 வரைக்கும் ஆட்சி நடக்குது. 1916 to 1916 அலாவுதீன் பேர் வந்து 8th ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? என்ன பார்த்து அடுத்த வீடியோ சொல்லுவோம். ஸோ அந்த மார்க்கெட் ரிஃபார்ம்ஸ் திவானி ரிசல்ட் திவானி இதெல்லாம் இருக்கும், அது அடுத்த வீடியோவில் பார்த்துருவோம், ஓகேங்களா? ஏன்னா வந்து மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ இதோட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு, அலாவுதீன் முடிச்சாச்சு. காப்பு காயின்ஸ், காப்பு காயின்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு அலாவுதீன் கிஜி. ஸோ என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இதை பற்றி பார்த்தோமா, இந்த சமயத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த 40 நோபல்ஸ் வந்து இல்துமிஷ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அவர் ஒரு காலத்தில் என்ன பண்ணுவாங்களா, இல்துமிஷ் அட்வைஸே வந்து நிராகரிச்சுட்டு அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களோட விஷயத்த பண்ணிட்டு இருப்பாங்க. ரஷ்யா த்ரோன்ல இருக்கும்போது பயமாக குடும்பப்படுத்திருப்பாங்க இந்த டர்கிஷ். இதை பார்த்துட்டு இந்த பால்கன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, பயங்கரமாக ஒழுகியிருப்பார். அதாவது இவர் ஒரு பயங்கரமான ஒரு ஆர்மியை டெவலப் பண்ணி இவங்க என்ன நினச்சிருப்பாங்க, ஒரு டெரிட்டரி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக ஆர்மி எக்ஸ்பேண்ட் பண்ணுறாருன்னு நினச்சிருந்துருப்பாரு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, டர்கிஷ் நோபல்ஸை வந்து ஒரு செக்ல வச்சிருப்பார், அந்த பயங்கரமான ஒரு ஆர்மியை டெவலப் பண்ணி டர்கிஷ் நோபல்ஸ் வந்து செக்ல வச்சிருந்துருப்பாங்க. இதை வந்து எதிர்த்து கிசிர்கான ஒருத்தர் இருப்பார், துப்ரில்கான ஒருத்தர் இருப்பார், அவரையும் வந்து ஒழிக்கிருப்பார், லால்பன் வந்து ஒழிக்கிருப்பாரு. அதை பார்த்து பயந்துக்கிட்டு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, பாதத்தை போய் கிஸ் பண்ற மாதிரி ஒரு பழக்கம் வந்திருக்கு. ஸோ அதாவது கிஜியும் என்ன பண்ணாங்கன்னா, டர்கிஷ் நோபல்ஸ்க்கு அகேன்ஸ்டா வந்து நிறைய மெஷர்ஸும் எடுத்திருக்காரு, சில ஸ்பைஸ்லாம் வச்சிருந்துருக்கான்னு சொல்லுவாங்க. முடிச்சாச்சு, அலாவுதீன் கில்ஜி பார்த்தாச்சு. ஸோ இதில் வந்து முடிஞ்ச அளவுக்கு இத்தனை ஒன்று மட்டும் தான் என்னென்ன மக்கள் பண்ணுற மாதிரி இருக்கு தவிர, மற்றபடி எல்லாமே கதையாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படியெல்லாம் கேட்கலாம், அலாவுதீன் கில்ஜி பொறுத்த வரைக்கும் குரூப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனாக கூட கேட்கலாம், ஏன்னா அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க.